அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரிஜித் நவகிரகங்களில் சில கிரகங்கள் நமக்கு கேடு பலன்களை தருவதற்கென்றே படைக்கப்பட்ட படைக்கப்பட்டுள்ளது போல் நமக்கு பல பலன்களை தந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சனி பகவான் மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்கள் நம் ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லாமல் போகும்போது நம் வாழ்க்கையில் நம்மளை வச்சு செய்கிற அளவுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்துமே லைன் கட்டி நிற்கும் நம் கஷ்டங்கள் குறைய எந்த விஷயங்களையெல்லாம் நாம் நிச்சயம் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் சனி பகவான் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தீவிர சிவபக்தரான தன் தாயுடைய பக்தியை உணர்ந்தே உருவானவர் சிவபகவான் நமக்கு தரும் கெடுதல்களை எல்லாம் நாம் சமாளிக்க வேண்டுமென்றால் நாம் சனி பகவானை வணங்குவதை விட அவர் குருவாக நினைக்கும் சிவபெருமானை வணங்குவது எவ்வளவோ மேல் சிவபெருமானுக்கு ஐஸ் வைத்தால் சனி பகவான் நிச்சயம் உருகிவிடுவார் நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு கெடுபலங்களை உண்டாக்கக்கூடிய செயல்களாக சில செயல்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்தால் உங்களை நெருங்க நினைக்கும் தீய கிரகங்களுக்கு நீங்களே வந்து பிடித்துக்கொள் என்று வழிவிட்டதாக அர்த்தமாகிவிடும் இது எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு நாமே ஆப்பு வைப்பது போல் இருக்கும் என்றும் சொல்லலாம் நாம் நம்முடைய வீட்டை எப்பொழுதுமே இருள் சூழ்ந்த நிலையில் விட்டுவிடக்கூடாது ஐந்து முப்பது மணி ஆனாலே அலாரம் வச்ச மாதிரி மின்சார விளக்குகளை எல்லாம் போட்டு வைக்க வேண்டும் பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் ஆறு மணியாகியும் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் இதுபோல் செய்தால் உங்கள் கிரக நிலை நல்லா இருந்தா ஒண்ணும் ஆகாது ஆனால் சரியில்லாத சமயத்தில் கெடு கிரகங்கள் உங்களை பிடித்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் குளித்துவிட்டு அங்கேயே நன்றாக ஈரத்தை துடைத்து விட்டு தான் வீட்டுக்குள் செல்ல வேண்டும் ஈர துணியை உடுத்திக்கொண்டு செல்வது தரித்திரத்தை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வரும் அதேபோல் தினமும் குளித்து விட வேண்டும் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் குளிக்காமல் இருந்தால் பரவாயில்லை ஆனால் சோம்பல் தனம் பட்டு குளிக்காமல் சுத்தமாக இல்லாமல் நீங்கள் இருந்தால் அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து சேரும் சுத்தமாக இருக்கும் இடத்தில் தான் மகாலட்சுமி மாசம் செய்வாள் அதே சுத்தமாக இல்லாமல் இருந்தால் மகாலட்சுமிக்கு பதிலாக இது போன்ற தீய கிரகங்கள் தான் நிச்சயம் மாசம் செய்யும் அதன் பிறகு உங்களுக்கு எது நடந்தாலும் அதற்கு கிரகங்கள் பொறுப்பல்ல என்பது உண்மை வீட்டையும் நம்மையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு திரைப்படத்தில் கூட நாம் பார்த்திருப்போம் ஒரு பிராமணர் சரியாக கால்களை கழுவாமல் வீட்டுக்குள் சென்று விடுவார் அதனால் அவரை சனி பகவான் அதன் வழியாக சென்று பிடித்துக்கொள்வார் கால்களை கழுவாமல் சென்றதற்கே இந்த நிலைமை என்றால் நாம் செய்யும் தவறுகளை எல்லாம் சற்று யோசிக்கத்தான் செய்ய வேண்டும் அதேபோல் முந்தைய நாள் உடுத்திய உடையை மறுபடியும் உடுத்திக்கொள்ள கொள்ளக்கூடாது நீதி தேவதைக்கு அடுத்தபடியாக நீதியை நிலைநாட்டுவதற்கு பிறந்திருக்கும் ஒரே கிரகம் முக்கிய கிரகம் சனி கிரகம் தன் பிறப்பிலேயே பட்டம் சிவபெருமானிடமிருந்து தவம் செய்து வாங்கியவர் சனி பகவான் நம்மை எப்போதும் ஒரு கண் வைத்தே பார்த்து கொண்டேதான் இருப்பார் அவர் நாம் பிறருக்கு வஞ்சகம் செய்யும் பொழுது தீங்கு இழைக்கும் கெட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது பொழுது அந்த ஒவ்வொரு விஷயங்களின் பொழுதும் நம்முடைய கிரக நிலைகள் சரியாக இல்லை என்றால் நம்முடைய கதி அதோதான் நம் வாழ்க்கையை கிரகங்கள் தான் தீர்மானிக்கின்றன என்பதை நீங்கள் நம்புவர்களாக இருந்தால் இதையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் நல்லதை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த கிரகங்கள் அனைத்துமே தீங்கு செய்யும் கிரகங்கள் என்று நான் இதில் குறிப்பிட்டுள்ளேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தீங்கு செய்யும் கிரகங்கள் அல்ல நீங்கள் தீங்கு செய்தால் மிக எளிதில் அதற்கான பலன் உங்களை நேரடியாக வந்து தாக்கும் கிர விதமாக செயல்படுபவர்கள் என்று சொல்லலாம் அதனால் மிகவும் கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் துன்பம் இழைக்காதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற அண்மைய தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி